கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதத்தின் இந்த 1 தேதி இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து பாடி ஆராதித்து வாக்கு தத்தத்தை கேட்டு அவருக்குள் நாம் இகழப் போகிறோம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக பாடலை பாடுவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜூன் மாதம் 1 தேதியிலே உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் இருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதித்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை தருவீராக. கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீர். இந்த 6 மாதம் இந்த ஜூன் மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர்களை ஆஸ்வதிக்கும்படி நீ எங்களுக்கு வார்த்தைகளை தந்து எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம், கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்றேன். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரவும் பகலும் அவர் நம்மை நினைத்து இதுவரை நடத்தி இருக்கிறார். ஆகவே கோடி கோடி நன்றி சொல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நமக்கு எபனேசராய் இருந்தார், அவர் நமக்கு இதுவரை உதவி செய்திருக்கிறார், அவர் இனிமேல் உதவி செய்ய வல்லமில்ல கர்த்தராய் இருக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, தள்ளாட விடவில்லையே,
தேவன் தந்து தேற்றி நீரே சமூகத்திலே கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடினவர்களாக தகப்பனே உடைய சமூகத்திலே இன்றைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீர். இந்த ஜூன் மாதத்தின் இந்த முதலாவது தேதியிலையும் உடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் தந்த கிருபைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் பாதம் அமர்வதுதான் என்று சொல்லி பக்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது பாடப்போகிறோம். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம்தான் இந்த உலகத்திலே ஒரு இனிமையான நேரம். அப்படி நான் பாதத்தில் அமர்ந்திருக்கிற போது எங்கள் பயங்கள் நீங்குகிறது, எங்கள் வேதனைகள் மாறுகிறது, எங்கள் கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறுகிறது, கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கரைந்து ஓடுகிறது, பாவ சாபங்கள் ஓடி மறைகிறது. கர்த்தர் நமக்கு புதிய இருதயத்தை இந்த புதிய மாதத்திலே நமக்கு தந்தருளுவாராக. எல்லார் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனிமையான நேரம், இன்பமான நேரம், திருப்பாதம் அமர்வதே ஏசையா, உம் திருப்பாதம் அமர்வதே. இனிமையான நேரம், இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திருப்பாதம் அமர்வதே ஏசையா, உம் திருப்பாதம் பாதம் அமர்வதா. Hey.
கர்த்தர் நம்மை நடத்தினது போலவே வருகிற நாட்களிலேயும் நம்மை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவாராக. கர்த்தரை பாதுகாப்பாராக, இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்வாராக. இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன் தருவாராக, சுகம் தருவாராக, ஆரோக்கியத்தை தருவாராக. தகப்பனே, இந்த ஆராதனை வேலை முழுவதையும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போதும் ஒரு அறிவிப்பு சொல்ல விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த ஜூன் மாதம் நமக்கு ஜெப மாதமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தின் 30 நாட்களும் நாம் தேசத்திற்காக கண்டிப்பாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபம் சபையில் அல்ல, வீட்டில் தான் நடைபெறும். ஆகவே கலக்கம் நீங்கி தேசம் ஆர்ப்பரிக்க வேண்டும், கலக்கம் நீங்கி தேசம் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். 30 நாட்களும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். எஸ்தரி நாட்களில் கலக்கம் நீங்கி தேசம் ஆர்ப்பரித்ததற்கு காரணம் அவர்கள் ஜெபித்தார்கள். அதுபோல இந்த மாதம் 30 நாட்களும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஜெபத்திற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாள்லையும் ஆண்டவர் நமக்காக இந்த மாதத்தில் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். இப்படி ஆண்டவர் நமக்கு வேதத்தில் நிறைய வார்த்தைகள் வைத்திருந்தாலும் இந்த ஜூன் மாதத்திற்கென்று வைத்திருக்கிற வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. ஜபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் நம்மை இந்த மாதம் நடத்துவதற்கு ஜெபியுங்கள். கர்த்தருடைய பாதுகாப்பும் உடைய கிருபையும் தயவும் காருண்யமும் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவதாக. இப்பொழுது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வாசித்த வசனத்திலே ஆண்டவர் யார் என்பதை அங்கே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது, நாம் யார் என்பதையும் கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, அவர் நமக்கு இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதையும் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் யார் என்றால் அவர் நம்முடனே கூட இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கார். நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் யார் என்று கர்த்தருங்க சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் பயப்படுகிறவர்கள், திகைக்கிறவர்கள். அதனாலதான் ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்கிறார், பயப்படாதே திகையாதே என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்துல என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த இடத்துல சில காரியங்கள் சொல்லியிருந்தாலும் ரெண்டு காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறார். இந்த வசனத்துல ஆண்டவர் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட விதத்திலே தான் ஒவ்வொருவரோடும் இந்த வசனத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீ, உன்னுடனே, உன், உன்னை, உனக்கு என்று ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இடைபடுகிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ரெண்டு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்துல இந்த ஆண்டவர் சொல்லும் போது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த மாதத்துல தேவன் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை என்று சொன்னால், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் பலன் அதிகமா தேவை. என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்க வேண்டும், நமக்கு நல்ல பலத்தை தர வேண்டும். ஆகவே இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியே, ஆண்டவரே, நீரினுடைய எல்லா பலவீனத்தையும் நீக்கி நீரினை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் ஒருவர் மாத்திரமே என்னை பலப்படுத்த வேண்டும். நீர் பலப்படுத்தும் போது என்னால சொல்ல முடியும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எங்களால் சொல்ல முடியும். ஆகவே நீர் எங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த காலத்துல அநேகர் ஸ்தோத்திரம், இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அந்த வியாதியை சந்தித்தவர்கள் சரீரத்தில் பலவீனத்தை உணர்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். அந்த பலவீனத்தை உணர்கிற யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்ற வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நான் பலவீனன் அல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே
அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறபடினாலே நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிற போது 24:8 கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார், பிழையாமை கொண்டு சொல்லுகிறார், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகி ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் என்று கர்த்தருங்க சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும் போது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து என்று சொல்லும் போது அடிமைத்தனத்தின் அனுபவங்களா இருந்தாலும் முக்கியமாக அங்கே வாதைகள் நிறைந்திருந்தது. கர்த்தர் வாதையில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணி புறப்பட பண்ணினது போல, வருகிற நாட்களில் ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த வைரஸ் என்கிற வாதையிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணி புறப்பட பண்ணுகிற போது, தேவன் நமக்கும் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பலவீனங்கள் நம்மை தொடர்வதில்லை. தேவன் நம்முடைய பலவீனத்தை எடுத்து போட்டு இந்த மாதத்திலே ஒரு புதிய பலத்தை கொடுக்க போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிற போது, தேவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். காண்டாமிருகத்தை குறித்து யோபு 39:11 அது அதிக பலம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகம் அதிக பலம் உள்ளது. அது மட்டுமல்ல, காண்டாமிருகத்திற்கு அதன் கொம்பிலே தான் பலன் இருக்கும். அது கொம்பை வைத்தே சத்துருக்களை மேற்கொள்ளும் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த காண்டா மிருகத்துக்குள்ளே பலன் இருக்கிறதுனால என்ன செய்யும்? அந்த வாசித்த வசனத்துல, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, நமக்குள்ளேயும் ஆண்டவர் காண்டா மிருகத்துக்கு பலனை கொடுக்கிற போது, சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி பலன் கொடுத்தாரோ அதே பலத்தை இந்த ஜூன் மாதத்திலே நமக்கு அவர் தரப்போகிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம ஆபகூக்கின் புஸ்தகத்துல 9:19 வாசிக்கிற போது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது அவர் தருகிற பலன் எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த ஆபகு புஸ்தகத்துல வாசிக்கிற போது மான் கால்களுக்கு ஒத்த பலத்தை ஆண்டவர் தருகிறார். காண்டாமிருகத்திற்கு பலன் கொம்புல இருக்கிறது, மான்களுக்கு பலன் கால்களில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அவயவங்களில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய சரீரத்தில் நரம்பு, நாணங்கள், எலும்புகள், தசைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்போது, உலர்ந்த எலும்புகளே உயிரடையும் போது, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் உலர்ந்து போன எலும்புகள் அல்ல, தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நாம் விசுவாசிக்க வேண்டியது, ஆண்டவர் எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார். அது மட்டுமல்ல, மான்கால்களைப் போல ஒரு பலத்தையும் என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நாம் விசுவாசிக்கிற போது, நிச்சயமா இந்த மாதத்திலே உங்கள் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே ஒரு புதிய பலன் கர்த்தர் தருகிறதை உங்களால உணர முடியும். சிலர் நினைக்கிறீங்க, நான் எவ்வளவோ ஆகாரங்களை சாப்பிடுகிறேன், எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன், ஆனாலும் என் சரீரம் பலன் அடைகிறதால் உணர முடியவில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேத வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன், மான் கால்களை போலாக்கி உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று வாக்கு பண்ணுகிறார். நியாயாதிபதியின் புஸ்தகத்துல 6:12 வாசிக்கிற போது, கிதியோனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அவனை ஒரு பலசாலியாக பார்க்கிறார், அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். ஆனால் கிதியோன் தன்னை சிறியவனாக, எளியவனாக, பலவீனனாக நினைத்துக் கொண்டிருக்கிறான்.
ஆனால் கர்த்தர் அவனை கூப்பிடும் போது நியாயாதிபதிகள் 6:12 பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுகிறார். பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கிதியோனை பராக்கிரமசாலியை மாற்றினது போல இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். இல்ல ஆண்டவரே, நான் என் குடும்பத்திலே மிகவும் சிறியவன், நான் எல்லாரிலும் இளையவன் சிறியவன் என்று சொல்லி தன்னை அவன் ஒன்றுமில்லை பலவீனமானவன் என்று சொல்லி அவன் சொன்னபோது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? சத்ருவாகிய மீதியானரை ஒரே மனுஷனை வீழ்த்துவது போல ஓனி முறியடித்து போடுவான் என்று சொல்லி ஆண்டவர் கீதியோனுக்கு வாக்கு பண்ணினார். அவன் தன்னை பலவீனன் நினைத்துக் கொண்டிருந்தான், அவன் தன்னை எளியவனாக சிறியவனாக நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கவில்லை, அவனை பராக்கிரமசாலியாய் பார்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கிதியோனை போல ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னால ஒன்னு சாதிக்க முடியாது, என்னால் ஒன்று செய்ய முடியாது, நான் மிகவும் எளியவன் மிகவும் சிறியவன் என்று சொல்லி என் சரீரத்தில் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறது, குடும்பத்தின் காரியங்களையே பார்க்க முடியவில்லையே, இன்னும் கடினமான வேலையில எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறார் கிதியோனை பார்த்து, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய், மீதியானியரை சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு உன்னை பராக்கிரமசாலியை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னதுபடியே பராக்கிரமசாலியை மாற்றினார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இந்த கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜூன் மாதத்துல நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பலத்தை இந்த ஜப வேளையில பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்லும் போது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த மாதத்துல கர்த்தர் ரெண்டு விதமான நன்மைகளை செய்ய போகிறார். ஒன்று, நான் உன்னை பலப்படுத்துவேன். இரண்டாவது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த கொரோனா காலங்களில நிறைய பேருக்கு சகாயம் தேவைப்படுகிறது, அநேகருக்கு உதவி தேவைப்படுகிறது, முக்கியமா பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அநேகர் திகைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த லாக்டவுன் நாட்களிலே நாங்கள் எப்படி குடும்பத்தை நடத்தப் போகிறோம், எங்கள் தேவைகள் எப்படி சந்திக்க போகிறது என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு சகாயம் எங்கே இருக்கிறது? சங்கீதம் 124:8 விதமாய் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தில் தான் நமக்கு சகாயம் உண்டு, அவர் தான் நமக்கு சகாயம் செய்கிறவர். இந்த நாட்களில் இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, பணத்தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சகாயம் செய்கிறவர். எபிரேயர் 13:6 கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் ஒருவரே இந்த மாதத்துல நமக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 33:29 உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சகாயம் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மாத்திரமே, வேறு எந்த இடத்திலிருந்து நமக்கு சகாயம் வராது. ஆண்டவர் நமக்கு சகாயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே எலியா தீர்க்க தரிசிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா கேரி தாற்றங்கண்டையிலே ஒளிந்து கொண்டிருந்தான், கேரி தாற்றங்களிலே ஒளிந்து கொண்டிருந்தான். அவன் ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு தேவைகள் நிறைய உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும் அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் ஒளிந்திருக்கிறோம், மறைந்திருக்கிறோம், லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிற நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. இந்த கேரி தாற்றண்டையிலே இந்த எலியா ஒழித்துக் கொண்டிருந்தார், ஆனால் அவனுடைய தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார், ஒரு விதவிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார்,
ஆண்டவர் அன்றைக்கு எலியாவுக்கு அந்த ஒளிந்திருந்த நாட்களிலே அந்த லாக்டவுன் நாட்களிலே அவனுக்கு கர்த்தர் சகாயம் செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாய் சகாயம் செய்வார். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் ஜெபித்தது போல சங்கீதம் 19 22 சங்கீதம் 19 வசனத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாய் ஜெபிக்கிறார், என் பலனே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம். நீர் எனக்கு பலன் தருகிறது மாத்திரமல்ல, நீரின் பலனாகி கர்த்தர் அதே சமயத்தில் எனக்கு சகாயம் என்ன தீவிரித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தது போல இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் இப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? என் பலனே எனக்கு சகாயம் என்ன தீவிரியும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது அவர் நமக்கு பலத்தையும் தருவார், சகாயமும் தருவார். இந்த மாதத்தில் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தையினுடைய பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவாராக. நம் எல்லார் தேவ சமூகத்தில் இந்த காரியத்திற்காக அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எனக்கு ஒரு புதிய பலத்தை தாரும். என் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் ஒவ்வொன்றா என்னை விட்டு விலகி போக வேண்டும். என்னை பலத்தால் இடைகட்டுவீராக, என்னை பலத்தால் இடைகட்டுவீராக, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை தருவீராக, மான் கால்களைப் போல பலன் தருவீராக, எனக்கு சகாயம் செய்வீராக என்று அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் இந்த 30 நாட்களையும் தேவன் எங்களுக்கு அபிஷேகித்து தாரும். ஓ ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சுகித்திருக்க, சுகமாயிருக்க, ஆரோக்கியமாயிருக்க, பாதுகாப்பாயிருக்க, உன்னை காக்குபடிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று இறைவனை பார்த்து கர்த்தர் சொல்லி, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களை காத்துக் கொள்வதற்கு நீ எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை பலப்படுத்துவதற்கு எங்களோடு கூட இருப்பீராக, எங்களுக்கு சகாயம் செய்வதற்கு எங்களோடு கூட இருப்பீராக. இந்த மாதம் முழுவதும் எங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், எங்கள் அடுவே சரீரத்தில் பலன், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் ஜெப மாதமாக நாங்கள் அனுசரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாய் ஜெபிக்கபடி கிருபை தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். எல்லாம் சொல்லுங்க, வேலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவேன், களி கூறுவோ, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ். ஓ களி கூறுவோ, களி கூறுவோ, கவலைகள் மறந்து களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே நீர் எங்களோடு இன்றைக்கு பேசி இருக்கிறீர், எங்களோடு இடைபட்டிருக்கிறீர். இந்த வாக்கு தத்தத்தை வார்த்தை வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ரெண்டு காரியங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்கு நிறைவேற வேண்டும். ஓ, நீர் ஒருவரே தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும். பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும். பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடுவீராக. உன்னத பலத்தினால் நிரப்பும். உடைய பிள்ளைகள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய வல்லமை இறங்குவதாக. எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ சிலுவையிலே எங்களுக்காக சுமந்து தீர்த்து விட்டீர். நாங்கள் இனி பலவீனர்கள் அல்ல, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பலவான்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமாயிருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் சகாயம் செய்வீராக, உதவி செய்வீராக. பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாய் சந்திப்பீராக ஆண்டவரே. வல்லவர்கள் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த 30 நாட்களும் ஜூன் மாதத்துல உடைய நிறைவான நன்மைகளும் நிறைவான ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளோடு நிறைந்து காணப்படுவதாக. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிரித்திருப்பாய் என்ற வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் சுகமாய் வாழும்படி கிருபை தாரும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்தை நாங்கள் ஆசீர்வாதமாய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இந்த மாதத்துல லாக்டவுன் நாட்களில் அன்றே சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தில் விடுதலை கிடைத்து விட்டது என்கிற ஒரு நற்செய்தியை கேட்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை என் தேவன்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. இந்த ஆறாறு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது என் ஆண்டவரின் பிளஸ் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. தொடர்ந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோனிய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமே. தூது கண்ண மகிமை எல்லாம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.